ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவிநாதன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, காடை கிரேவி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கறி மசாலா பட்டை சோம்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். காடை கறி சுத்தம் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கறியோட 2 நிமிஷம் வதங்கட்டும் பார்க்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம்.
பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டு வச்சுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புவிநாதன் லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.